பதினஞ்சு லட்சம் இருபது லட்சம் ஒருத்தனைக்கு செலவு பண்ணுன்னா அவங்க ஒரு ஆட்டோ ரிக்ஷா டிரைவராக இருக்காரு, இல்லை யாருடைய குழந்தையா இருக்காங்க. இதுக்கெல்லாம் எப்படி ஃபண்டிங் வருது? இப்போ வந்து அந்த ஃபண்டிங் ரொம்ப இம்ப்ரூவ் ஆயிடுச்சு. இப்போ குழந்தைங்களுக்கு கேன்சர் அது ஒரு பாப்புலர் காஸ். ஏன்னா குழந்தைங்களுக்கு கேன்சர்னா பல பேர் காசு கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்காங்க. இப்போ இன்னைக்கு இந்த கூடி நின்று நம்ம என்ன மிலாப்னு ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கு, இவங்க வந்து நம்ம ஹாஸ்பிட்டலுக்கே இந்த பதினஞ்சு மாசத்துல அஞ்சு கோடி ரூபா வரைக்கும் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 100 அடல்ட்ஸும் குழந்தைங்களும் பெனிஃபிட் ஆயிருக்காங்க அப்படிங்கிறதுக்காக இதை இதை சொல்றதுக்காக தான் இந்த மீட்டிங் வச்சிருக்கோம். மிலாப்புங்கிறது ஒரு ஒரு பிளாட்ஃபார்ம் தான். நீங்க மிலாப்ல இருந்து எங்கிட்ட காசு வரல, அதையும் கிளியரா சொல்லிடுறோம். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் யூ டு நோ. இது எதுக்காகனா இந்த பணம் பப்ளிக் தான் வரும். இப்போ நீங்க வந்து ஒரு குழந்தைக்கு டிரான்ஸ்பிளான்ட் பண்ணணும், 15 லட்சம் வேணும், இல்லை எங்களுக்கு வந்து ஒரு குழந்தைக்கு கேன்சர் இருக்கு, இதுக்கு ஆப்ரேஷன் பண்ணணும், 4 லட்சம் ரூபா செலவாகும் இந்த ஆப்ரேஷனுக்குன்னு எத்தனை பேரை நம்ம போய் கேட்க முடியும்? எத்தனை பேர் தான் தருவாங்க? ஆனால் இந்த மிலாப்போடைய அட்வான்டேஜ் என்னன்னா, ஒரு குழந்தைக்கு சின்ன ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு ஈஸியாக 10,000 பேர் ஆளுக்கு 500 ரூபா கொடுத்துருவோம். 5 லட்சம், 10,000னா 500 ரூபான்னா 5 லட்சம் தானே? ஈஸியா சேர்ந்துடும். மிலாப் பத்தி பேசணும்னு நினைச்சேன், ஆனா ப்ரொஃபஸரே எல்லாமே சொல்லிட்டாரு. என்னோட அழகா சொல்லிட்டாரு. கிரவுட் ஃபண்டிங் கொலாபரேஷன் வந்து நாங்க போன 2018 டுவர்ட்ஸ் எண்ட் ஆஃப் 2018 வி ஸ்டார்டட். அந்த கொலாபரேஷன் பிரகாரம் லாஸ்ட் 15 மந்த்ஸில் வி ஹேவ் பீன் சப்போர்ட்டிங் மோர் தென் 100 பேஷண்ட்ஸ். நாங்கள் வந்து போன வருஷம் டிசம்பர் மாதம் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கோம். சாரி, நாங்கள் வந்து முதல் ட்ரீட்மெண்ட் எடுத்த வந்து பாண்டிச்சேரி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் தான் ட்ரீட்மெண்ட் எடுத்துருந்தோம். அங்கேருந்து டாக்டர் பரத் டாக்டர் வந்து சார் நரேசன்மோ சாரை வந்து பார்க்க சொல்லி சொல்லியிருந்தாங்க. சார் வந்து முதல்ல குளோபலில் இருந்தாங்க, அப்போ அங்கே போய் பார்த்தோம். சார் வந்து விழாக்கு மாதிரி இருக்கிறாங்கன்னு தெரிவிச்சிருந்தாங்க. நாங்கள் இப்போ விழாவில் வந்து பார்த்தோம், சார் தான் எல்லா ட்ரீட்மெண்ட் எல்லாம் ஏற்பாடு பண்ணி கொடுத்தாங்க. ரெண்டு பேரும் கேர் எடுத்து நல்லாவே பண்ணியிருக்கிறாங்க. கொத்த உண்மையிலே எனக்கு வந்து கடவுளாக இருந்து என்ன காப்பாற்றி என் பிள்ளையை காப்பாற்றி கொடுத்தது சார். ரொம்ப தேங்க்ஸ். ஃபண்டிங் பற்றி சொல்லுங்க. எனக்கு வந்து விழாவில் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்து 20,50,000 ரூபா கட்டணும் அப்படின்னு சொல்லி வரும்போது மிலாப்பில் வந்து எனக்கு 75% அமௌண்ட் வந்து அவங்களே ரெடி பண்ணி பிள்ளைக்கு தேவையான அமௌண்ட் இல்லாமல் அவங்களே ரெடி பண்ணி. சார், குழந்தைக்கு உடம்புக்கு என்ன எப்படி ஆப்ரிகா? So for that we needed liver transplant, so we came from Kolkata to hear Dr. Naresh sir check her, and we are confirmed that she needs liver transplant. So when we came to know about the amount we needed for her transplant, we were a bit worried, because I belong from a middle class family, and raising 20 lakhs for her operation was very much for me. So here we met with representative of Milaap, Rajgopal sir. So he told us that we should connect with Milaap, and whenever our campaign was created, we shared it on Facebook and WhatsApp, through WhatsApp. And actually we, to be honest, we were a bit skeptical about it, because we didn't think that it would be we will be able to raise the amount needed for her transplantation. But it was like magic happening, because the evening we shared it on Facebook, that very night we raised over 23 lakhs rupees. That is more than actually the amount we needed for the per transplant, because within 15 days we raised over 33 lakhs for her operation. So it was Milaap came for us, came in our aid, but we didn't know that we will be able to raise this much amount of money. We raised 33 lakhs, which not only funded her liver transplant, but also she had some complications later on, so another surgery had to be done on her. That was also funded through that Milaap fund. So இவங்களுக்கு டைரெக்டாக அனுப்பாமல் டைரெக்டாக எங்களுக்கே பேசி எங்களுக்கே டைரெக்டாக ஒரு குழந்தைக்கு கிட்டத்தட்ட 14 லட்சம் ரூபா டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறதுக்கு டொரண்டோலேருந்து ஒரு லேடி எங்களுக்கு ஃபோன் பண்ணி
கன்ஃபார்ம் பண்ணி டைரக்டாக அனுப்பிட்டாங்க. இந்த மாதிரி நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அவங்க ஒரேலையாக பல்காக ஹெல்ப் பண்ணுறதுக்கு தயாராக இருந்தாங்க, அவங்க அதனால டைரக்டாக பண்ணாங்க. பட் இவங்களுடைய அட்வான்டேஜ் என்னன்னா, இது மக்களுக்கு ஒரு கொடுக்கணுங்கிற ஒரு இதை தோன்றது தான். எல்லா பணமும் ஜனங்கள்கிட்ட தான் வருது, உங்கள்கிட்ட தான் வருது, பேஷண்ட்ஸ்க்கு உங்கள்கிட்ட வருது. அதை ஃபெசிலிட்டேட் பண்ணுறாங்க. அதனால தான் நாங்கள் என்ன நினச்சோம்னா, கிட்டத்தட்ட 5 கோடி ரூபா ஹை அண்ட் ட்ரீட்மெண்ட் ஒரு வருஷத்துக்கும் கொஞ்சம் அதிகமாக நினைக்கணும். இதை நம்ம வந்து யார்கிட்ட கலெக்ட் பண்ண முடியும் நினச்சி பார்த்தா கூட முடியாது. ஆனால் 500 ரூபாவா 1000 ரூபாவா இவங்க கலெக்ட் பண்ணி கொடுக்குறாங்க. அதுதான் பெரிய அட்வான்டேஜ். சிறிய சிறிய அமௌண்ட்டு பெரிய பெரிய ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு பெரிய உதவி.